ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். ஜூலை மாதத்திற்கான பலாபலன்களை பார்க்கலாம். இந்த ஜூலை மாதம் பிறக்கும் போது இருக்கக்கூடிய கிரக நிலைகளை நாம இப்போ பார்க்கலாம். ஜூலை மாதம் பிறக்கும் போது ரிஷப ராசியில புதன் சுக்கிரன், மிதுன ராசியில சூரியன் ராகு, தனுசு ராசியில சனி கேது, மகர ராசியில குரு, மீன ராசியில செவ்வாய் என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இதுல குரு பகவானும் சரி பகவானும் வக்ர நிலைமையில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதத்தினுடைய கிரக மாற்றங்களை பார்க்கலாம். 4ஆம் தேதி புத பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு மாற்றம் அடைகிறார். 8ஆம் தேதி குரு பகவான் வக்ர நிலைமையிலேயே மகர ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு மாற்றம் அடைகிறார். 16ஆம் தேதி சூரிய பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு மாற்றம் அடைகிறார். அன்னைக்கு தான் ஆடி மாத பிறப்பு. 27ஆம் தேதி புத பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு மாற்றம் அடைகிறார். 30ஆம் தேதி அன்று சுக்கர பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு மாற்றம் அடைகிறார். இப்ப நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரக நிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. நீங்கள் ராசிபலன் பார்க்கும் போது விதி மதி கதின்னு பார்த்துக்கணும். அதாவது லக்ன ரீதியா, ராசி ரீதியா, அப்புறம் நீங்க பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய ஜனனகால ஜாதகத்துல சூரியன் எந்த ராசி கட்டத்துல இருக்காரோ அந்த ராசி தான் கதி அப்படின்னு சொல்லக்கூடியது. அது ரீதியா நீங்கள் பலன்களை பார்த்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கலாம். என்னென்ன மாதிரியான நல்ல பலன்கள் கிடைக்க போறது, எப்படி எப்படி நம்ம இருந்துட்டா நல்ல பலன்கள் நம்ம எடுத்துக்கலாம், இது மாதிரியான விஷயங்களை நாம பார்க்கலாம். இந்த மாதத்தை பொறுத்தவரை முழுவதுமே உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் அயன சயன போக விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் 4ஆம் பார்வையால் உங்களுடைய தைரிய ஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையால் உங்களுடைய ரண ருண ரோகஸ்தானத்தையும், 8ஆம் பார்வையால் உங்களுடைய கடத்தனஸ்தானத்தையும் பார்த்து அருள் செய்கிறார். ஒரு நல்ல நிறைவான மாதம். ஏன்னா எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு அனுகூலம் தரும் வகையில் அமைந்திருக்கிறது. பொதுவா ராசிநாதன் ஒரு ராசிக்கு 12ஆம் இடத்துல, அதாவது அயன சயன போக விரயஸ்தானத்துல மறைந்திருந்து சஞ்சாரம் பண்ணினார்னா அவங்களுக்கு சுப விரய செலவுகள் ஏற்படும் அப்படிங்கிறது விதி. இந்த மாதத்தினை பொறுத்தவரை உங்களுக்கு குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும். ஏன்னா தனவாக்க குடும்பாதிபதி சுக்கர பகவான் ஆட்சியாக அமர்ந்திருப்பது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. குடும்பத்துல சந்தோஷம் அதிகரிக்கும், கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும், பொருளாதாரத்துல நல்ல ஏற்றமும் முன்னேற்றமும் உங்களுக்கு ஏற்படும், தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். 3ஆம் இடத்துல சூரியன் ராகுவோட சஞ்சாரம் இருக்கு, அது போக செவ்வாயினுடைய பார்வையும் அமைந்திருக்கிறது. இப்ப இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் அனைத்தும் நல்லதாக நடந்து முடியும். வீடு மனை பூமி சம்பந்தமான விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு இந்த மாதத்துல நிச்சயமான முறையில வந்து சேரும். அதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். அடுத்ததா, வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். எந்தெந்த ஒரு 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 விதமான வழக்குகள் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு, அந்த வழக்குகள் ரொம்ப நீண்ட நாளா நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமான போக்கு நிச்சயமான முறையில காணப்படும். குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், குழந்தைகள் உங்களுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் நன்மையே நடக்கும். ரொம்ப சிறப்பா, மிக மிக சிறப்பா உங்களுக்கு இந்த மாதமானது அமைந்திருக்கிறது. உடல் ஆரோக்கியம் சீரடையும். எதிர்பார்த்த இடத்தில் கடன் உதவி கிடைக்க பெறுவீர்கள். தொழில் உத்தியோகம் மிக மிக சிறப்பாக இருக்கும். நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு நிம்மதி, தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து ஒரு நிம்மதி என்பது உங்களுக்கு கிடைக்கும். நிச்சயமாக மங்கள காரியங்கள் அனைத்தும் நல்லபடியா நடந்து முடியும். எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை உங்களுக்கு மேலோங்கும் இந்த மாதத்தினை பொறுத்தவரை. இந்த மாதத்தினை பொறுத்தவரை அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய பாக்கியங்கள். அதுவும் நட்சத்திரநாதன் கேது பகவான் சுயசாரம் பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். தொட்டதெல்லாம் தொடங்கும்.
எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நட்சத்திராதிபதி சுக்கிரன் ரொம்ப பலமா ஆட்சியா அமைஞ்சிருக்கார். பொருளாதாரம் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகிறது. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்க தினமும் துர்க்கையம்மன் வழிபாடு செய்து வருவது, துர்க்கையம்மனுக்கு அர்ச்சனை செய்வது, துர்க்கையம்மன் பாடல்களை பாடுவது, இது எல்லாம் உங்களுக்கு மிகச்சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான கிழமைகள் ஞாயிறு, செவ்வாய், வியாழன். சந்திராஷ்டம தினங்கள் 2, 3, 29, 30, 31 அதிர்ஷ்டமான தினங்கள் 23, 24 உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியர். நன்றி, வணக்கம்.